அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் இன்றைய தினம் இதனை செய்மடுத்துக் கொண்டிருக்கிற நம் அத்துணை வேர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தருவானாக. ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா கயிறுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதுபோன்று நாம் அறிந்த அறியாத அனைத்து விதமான துன்பங்களை விட்டும் சோதனைகளை விட்டும் நமக்கு ஏற்பட்ட கொடிய நோய்களை விட்டும் நாம் யாவரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. சூரா ஆல் இம்ரானுடைய 191வது வசனத்தை விளக்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலுல் அல்பாப் என்று சொல்லக்கூடிய அறிவுடையவர்கள், ஈமானுடைய ஞானங்களை பெற்றவர்கள் அல்லாஹினுடைய படைப்புகளை சிந்தித்து அல்லாஹ்விடத்தில் சில பிரார்த்தனைகளை கேட்பார்கள். அற்புதமான 5 பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி பகுதியிலே அதை பதிவு செய்கிறான். உலுல் அல்பாப் என்கிறவர்கள் எத்தகையவர்கள்? அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். இன்னும் அல்லாஹுடைய படைப்பினங்களான வானங்களை பூமிகளை பற்றி ஆராய்வார்கள். ஆராய்ந்து சொல்வார்களாம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா எங்களுடைய ரப்பே நீ இதனை வீணாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ இதுபோன்ற படைப்புகளை வீணாக படைப்பதை விட்டும் நீ பரிசுத்தமானவன், எனவே ஃபக்கீனா அதாபன்னார், எங்களை நரக நெருப்பிலிருந்து நரக வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக என்று பிரார்த்திப்பார்களாம். நாம் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துஆ கேட்க வேண்டும். இவர்கள்தான் அறிவுடையவர்கள் என்பதை முதல் பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்துகிறான். இரண்டாவதாக சொல்கிறார்கள், ரப்பனா, இறைவா, இன்னக்கமன் துதுகிலின் நார பக்கதாக செய்தகு, நீ யாரை எவரை நரக நெருப்பில் நுழைய செய்வாயோ நிச்சயமாக அவரை நீ திட்டமாக நீ இழிவுபடுத்தி விட்டாய். நரகத்தில் நுழைந்தவர் கண்டிப்பாக இழிவுபடுத்தப்படுவார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனைத்தான் அறிவுடையவர்கள் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, நரகில் நுழைந்தவர்கள் யாரும் ஜெயம் பெறுவதில்லை, அவர்கள் இழிவடைந்து விடுவார்கள். கொமாலிபாலிமீன மின் அன்சார், மேலும் அநியாயக்காரர்களுக்கு உதவிடுபவர்கள் யாரும் இல்லை என்பதையும் அவருடைய பிரார்த்தனையில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனிக்கிறார்கள், ரப்பனா, இறைவா, இன்னனா சமிஇனா முனாதியை யுனாதியில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று எங்களை ஈமானின் பால் அழைக்கின்ற ஒரு அழைப்பாளர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் செவிசாய்த்து நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம். எங்களை ஈமான் பால் யார் அழைத்தார்களோ அத்தகைய அழைப்பாளர்களுடைய அழைப்பை நாங்கள் செவிமடுத்து எங்களை ஈமான் கொள்ள சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று தங்களுக்கு அல்லாஹு கொடுத்த அந்த ஈமானினுடைய ஜோதியை தன்னுடைய பிரார்த்தனையிலே வெளிப்படுத்தி காட்டுவார்கள். யார் எங்களுக்கு ஈமானின் பால் அழைத்தவர்? சமிஇனா முனாதியை யுனாதி, ஈமானின் பால் அழைத்தவர் யார்?
அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உதயமாகி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதை அல்லாஹ்விடத்தில் அவருடைய பிரார்த்தனையாக வைப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் இந்த பிரார்த்தனையும் நாம் கேட்க வேண்டும். இவ்வளவு அற்புதமான முறையில் அல்லாஹ் இப்படித்தான் கேட்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறான். அழைப்பாளர் யார்? முனாதியை யுனாதி, அழைக்கக்கூடிய அழைப்பாளர் யார்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்புத்தான். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள். இன்னும் சிலர்கள் சொல்வார்கள், அந்த அழைப்பாளர் குர்ஆன் ஷரீப். எத்தனையோ பேர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை செவிமடுக்காதவர்கள் இருப்பார்கள், ஆனால் குர்ஆன் நம்மை நேர்வழியின் பால் ஈமானின் பால் அழைத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே குர்ஆன் தான் அந்த அழைப்பாளர். ஆகவே அந்த அழைப்பிற்கு நாம் செவிமடுத்தோம் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த நல்லடியார்கள் சொல்லி காட்டுவார்களாம். எங்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்தது. ரப்பனா இறைவா ஃபகுஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பிழைகளை எங்களுக்கு நீ மன்னிப்பாயாக. வக்கஃபிர் அன்னா சையிஆத்தினா, எங்களின் தீமைகளை எங்களை விட்டும் அழித்தொழித்து விடுவாயாக. வத்தவஃபனா மால் லபுரார், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எங்களுடைய சிறு பெரு பாவங்கள் நாங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய குறிக்கோள், நல்லோர்களோடு நாங்கள் ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறானே, உலாஇகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன், யார் அல்லாஹினுடைய அருளை பெற்றவர்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்களோடு இருப்பார்களே, அத்தகையவர்கள் நல்லோர்களுடைய தொடர்பு மறுமையிலே கிடைப்பது. அதைத்தானே ஒவ்வொரு தொழுகையிலும் சிராத்தல்லதீன அன்அம்தா அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அத்தகைய நல்லடியார்களை உடைய பாதை எங்களுக்கு தருவாயாக. தந்து அந்த பாதையிலே நாங்கள் வாழ்ந்து அவர்களோடு நாளை சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்பதுதானே லட்சியம். அதனால்தான் அறிவுடையவர்கள் முத்தான பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பொழுது ஒத்தவஃபனா மால் அபுரார் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இன்னும் அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா வஆத்தினா மா வஆத்தனா அலா ருசுலிக, இறைவா ரப்பே, நீ உன்னுடைய தூதர்கள் மூலம் எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. சொர்க்கத்தை, சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்கள், அனைத்து விதமான நற்பாக்கியங்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த கல்வும் அறிந்திடாத, எந்த செவியும் கேட்டிடாத எத்தனையோ பாக்கியங்கள் சொர்க்கத்திலே இருக்கிறது என்று உங்களுடைய ரசூல்மார்கள் எங்களுக்கு வாக்களித்தார்களே, அதை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. வலா துஹ்சினா யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே யா அல்லாஹ் எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே என்றும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத், வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவன் நீ யா அல்லாஹ், வாக்குறிகளுக்கு ஒரு காலமும் நீ மாறு செய்ய மாட்டாய் என்பதையும் அங்கே அவருடைய பிரார்த்தனைகளில் வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளிலே அல்லாஹு ஒரு அடியானை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே எத்தனையோ தவறுகளை செய்கிறோம், அந்த தவறுகளையெல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு வெட்ட வெளிச்சமாக ஆக்கிவிட்டான் என்று சொன்னால், நம்முடைய மனைவி மக்களுக்கு முன்பாக, நம்முடைய சமூகத்திற்கு முன்பாக, நாம் நல்லோர்களாக நாம் நம்மை நினைத்து கொண்டிருந்தார்களே அவர்களுக்கு முன்பாக நம்மளுடைய எல்லா விதமான தீமைகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி நம்மை இழிவுபடுத்தி விடக்கூடாது என்பது நல்லோர்களுடைய பிரார்த்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே ஆங்காங்கே பதிவு செய்கிறான். வலா துஹ்சினி யௌமி யுபஅசூன், அந்த கியாமத்தானிலே ரப்பே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்பார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த சஹாபிகளுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பெற்றார்கள்,
கேட்காமலேயே பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் அல்லாஹு சொன்னான், யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபிய, அன்றைய நாளிலே நபிக்கும் வல்லதீன ஆமனு மாஹு, அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கியாமத்து நாளை இழிவுபடுத்த மாட்டான் என்ற உறுதியை நல்லடியார்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும். இந்த பிரார்த்தனையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரார்த்தனையை பாருங்கள், 191வது வசனத்தில் இருந்து 194வது வசனங்கள் வரையிலும் 5 தடவை ரப்பனா ரப்பனா என்று வந்திருக்கிறது. ரப்பனா என்ற வார்த்தை இருக்கிறது, என்னுடைய ரப்பே ருபூபியத்தை கொண்டு, ரப்பு என்ற வார்த்தையை கொண்டு, அதுவும் 5 தடவை யார் கேட்கிறார்களோ, இமாமுனா ஜாஃபர் சாதிக்கி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், 5 தடவை யார் இந்த ரப்பனா என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே எந்த பிரார்த்தனையை கேட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான். ஏனென்று சொன்னால் அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பான். இந்த 5 பிரார்த்தனைகள் நல்லடியார்கள் கேட்டார்கள், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான அடையாளமாக இந்த 5 ரப்பனாவுக்கு பின்பாக 195வது வசனத்தில் ஃபஸ்தஜாபலஹும் ரப்புஹும், அவருடைய ரப்பு அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்ற ஒரு சுப செய்தியை வைத்திருக்கிறான். ஆகவே 5 தடவை ரப்பு என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் யா ரப்பனா என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இந்த பிரார்த்தனையே நம்முடைய துஆக்களில் நாம் அதிகம் புலங்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த ஆயத்து தொடர்பான இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ரப்பனா யா ரப்பனா, யா ரப்பனா எங்களுடைய இறைவா என்று, யா என்று அரபியிலே புலங்கினால் தூரமாக இருப்பவர்களுக்கு அதை பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் அரபியுடைய பதத்தினுடைய அர்த்தம். ஆனால் யா ரப்பனா என்று குர்ஆனிலே வரக்கூடிய பிரார்த்தனைகள் கம்மி. ஆனால் ரப்பனா என்றும் ரப்பு என்றும் தான், ரப்பி என்றும் தான் நபிமார்கள் அதிகமாக சாலிஹீன்கள் நல்லடியார்கள் கேட்டிருக்கிறார்கள். இதற்கான நுற்பத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வஇதா ஸாலிக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், இடத்தில் ரப்பை பற்றி என்னை பற்றி உங்களுடைய அடியார்கள் கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தாவத்தி இதா தானி, என்னை அழைத்தால் அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கிறேன், சமீபமாக இருக்கிறான் என்று அல்லாஹு சொன்னதின் காரணத்தினால் அந்த யா என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். யா என்பது தூரத்திற்கு பயன், அல்லாஹ் நம்மோடு தானே இருக்கிறான். உனஹனு அக்ரபிலேஹி மின் ஹபிலில் வரீத், கழுத்து நரம்பினுடைய அந்த அளவிற்கு சமீபமாக அல்லாஹ் இருக்கிறான். ஆகவே யா என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ரப்பனா என்னுடைய, எங்களுடைய இறைவா, எங்களுடைய ரப்பே என்று எங்களோடு சமீபமாக ஒன்றித்து இருக்கிற அந்த நிலையில் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இன்னும் நல்லடியார்கள் சொல்கிறார்கள், சாலிஹீன்களுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரப்பனா என்று தடவை என்று 5 தடவை சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் பிரார்த்தி அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். அதற்கு தலீலாக, அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களை 37வது வசனத்தில், இப்ராஹிம் என்ற அத்தியாயம் 14வது அத்தியாயத்திலே 37வது வசனத்திலே சில பிரார்த்தனைகளை கேட்டார்கள். அதிலே அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 5 ரப்பனா என்ற வார்த்தையை பயன்படுத்தி 5 தடவை 5 பிரார்த்தனைகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையின் சுருக்கம், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி வாதின் கைரி தீசர் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், மனைவி ஆஜரா அம்மையாரையும் பச்சளம் குழந்தை இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்களையும் ஒரு மனித சஞ்சாரமற்ற மக்கா பாலைவனத்திலே அல்லாஹின் உத்தரவிதை விட்டுவிட்டு செல்கிறார்கள். அப்பொழுது அந்த துவாக்களை கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எந்த புட்பூண்டுகளும் இல்லாத கண்ணியமான உன்னுடைய அந்த காபாவினுடைய அந்த இடத்திலே என்னுடைய குடும்பங்களை நான் விட்டு செல்கிறேன். ரப்பனா இரண்டாவதாக கேட்கிறார்கள், லியுகீமு ஸலாத, தொழுகை நிலைநாட்டக்கூடிய எங்கள் ரப்பே, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காகவும் வேண்டியும்,
மக்கள் அந்த இடத்தின்பால் அவர்கள் இதயங்கள் கவர்ந்து வரக்கூடிய இடமாக அந்த அவருடைய உள்ளங்களை நீ ஆக்குவாயாக என்று ரப்பனா என்பதை கொண்டு பிரார்த்தித்தார்கள். இன்னும் ரப்பனா இன்னக்க தாலம்மா நுஹ்வி ஒமா நூலின் என்று கேட்டார்கள். அதே போன்று ரப்பனகு ஃபிர்லி ஒளிவாலி தெய்ய ஒளி முக்மினீன யோமய கூமுல் ஹிசாப் என்று கேட்டார்கள். ரப்பனா ஒத்த கப்பல் துஆ என்று கேட்டார்கள். ஆகவே அவர்கள் கேட்ட அந்த 37வது வசனத்தில் இருந்து 41வது வசனங்கள் வரையிலும் 5 தடவை ரப்பனா ரப்பனா என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த 5 பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய சிறப்பான வசனங்களைத்தான் இந்த சூரா ஆல இம்ரானுடைய கடைசியிலே வைத்திருக்கிறான். நாமும் இந்த பிரார்த்தனைகளை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய யாவரிடைய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வசனங்களை நாம் தொடருவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.